ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் காரைக்குடி. இன்றைக்கி வந்து நிலக்கடலை சட்னி, அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்போ சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிலக்கடலை ஒரு கைப்பிடி நிலக்கடலை எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, மிளகாய் வந்து காஷ்மீரி சில்லி இருக்குல்ல அது ஒரு 3, மற்ற காஞ்ச மிளகாய் இருக்குல்ல குண்டு மிளகாய் அதில் வந்து ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன சைஸ் புளி. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகுண்டை பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், எண்ணெய், தண்ணி வந்து ஊற்றி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வந்து போட்டு நல்லா வறுத்துக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இதை லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்த நிலக்கடலையை வந்து பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லியும் காய்ந்த மிளகாய் இன்னும் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காய், அரை மூடி தேங்காய், காய்ந்த மிளகாய், நிலக்கடலை, பூண்டு எல்லாத்தையுமே, புளி எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு அரைச்சிக்கணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே இப்போயே சேர்த்துக்கணும். பத்தலைன்னா அப்புறம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிக்கிறணும். பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கனால கலர் வந்து நல்லா ரெட் கலர் வந்திருக்கு. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும். வேணுன்றவங்க பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சட்னியை தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு உளுந்து நல்லா பொறிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்தது எல்லாத்தையும் அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். காஷ்மீரி சில்லி தான் போடணும்னு அவசியம் இல்லை, சாதாரண காய்ந்த மிளகாய் போட்டு நீங்கள் வந்து அரைச்சி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கிச்சன் காரைக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.